அவ்வளவு அதிகமாக சொல்லி சொர்க்கத்தினுடைய மரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது கஷ்டமான வேலையாது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 25-30 தடவை சொல்லிடலாம். சுப்ஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய உயர்வுகளை நாம் அங்கே அடைந்து கொள்ளலாம். இந்த அமல்களை கொண்டுதான், அல்லாஹுடைய தஸ்பீஹ்களை கொண்டுதான் அடைய முடியும். கைர் அடுத்து, அவ்வளவு பெரிய மரங்கள் இருக்குது சொர்க்கத்தில், அந்த மரங்களில் பறவைகள் இருக்காதா? பறவைகளும் இருக்கும். சொர்க்கத்திலே பறவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். இந்த பறவைகள் அல்லாமல் இன்னும் பல உயிரினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே படைத்து வைத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான் சூரத்துல் வாக்கியா, வலஹ்மி தைரிம் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய பறவைகளின் கறியையும் அவர்கள் சாப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹவுதுல் கௌசர், அந்த கௌசர் தடாகத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த கௌசர் தடாகம் சொர்க்கத்திலிருந்து வருகிறது, அஷத்து பயாபம் மினல் லபன், பாலை விட வெண்மையாக அதனுடைய தண்ணீர் இருக்கும், வஹ்லா மினல் அசல், தேனை விட மிக இனிப்பாக இருக்கும், ஃபீஹி தைருன் அஅ்நாக்குஹா கஅ்நாக்கில் ஜஸர், ஒட்டகத்தினுடைய கழுத்தை போன்று கழுத்துடைய பெரிய பெரிய பறவைகள் அந்த கௌசர தடாகத்தை சுற்றி அமர்ந்திருக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த பறவைகள் எவ்வளவு கொடுத்து வைத்தவை. கௌசர தண்ணீர்ல உட்கார்ந்து கொண்டு தண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்குதே, அங்க சொர்க்கத்துல இருக்குதே அந்த பறவைகள், அந்த பறவைகள் எவ்வளவு நேமத்துகளை பெற்ற பறவைகள் என்பதாக சொன்னாங்க. அழகான வார்த்தையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அந்த பறவைகளை விட கொடுத்து வைத்தவர்கள் யாரு தெரியுமா? அந்த பறவைகளை சாப்பிடக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர். قال رسول الله صلى الله عليه وسلم اكلتها انعم منها, அந்த பறவைகளை சாப்பிடக்கூடியவர்கள் அதை விட கொடுத்து வைத்தவர்கள். அப்ப அடுத்து, சொர்க்கத்தில் பல உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றன, குதிரைகள் இருக்கின்றன, ஒட்டகங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த துன்யால அல்லாஹுடைய பாதையில் எப்படி தர்மம் செய்கிறீங்களோ அதற்கு தகுந்தது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே உங்களுக்கு பகரத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றான். ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலுல்லா, இதோ கடிவாளம் இடப்பட்ட ஒட்டகம், உங்களுக்காக நான் அல்லாஹுடைய பாதையிலே வக்ஃப் செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு ஒட்டகத்துக்கு பதிலாக உனக்கு 700 ஒட்டகைகளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே படைத்து வைத்து விட்டான். அல்லாஹ் அக்பர். உனக்கு இந்த ஒரு ஒட்டகத்திற்கு பதிலாக 700 ஒட்டகங்கள், என்ன செய்ய போறான் அந்த ஒட்டகத்தை வச்சு சொர்க்கத்தில்? அங்கே போனாதான் தெரியும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு இந்த உலகத்தில் எப்படி சொத்துகள், இந்த உலகத்தில் வசதிகள் கூட கூட மனிதனுடைய அந்த உள்ள இன்பங்கள் அதிகமாகின்றனவோ, அதே போலதான் சொர்க்கத்தில் எவ்வளவு வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதிகளை கொடுக்கின்றானோ அந்த அளவிற்கு அவருக்கு கல்புடைய மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே போகும். அடுத்து சில விஷயங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இப்போ இந்த சொர்க்கத்தில் மரங்கள் இருக்கு என்று சொன்னோம் அல்லவா, குறிப்பாக இந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற மரம், இந்த மரத்திலிருந்து தான் சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, 4 விதமான ஆறுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். 2 ஆறுகள் நஹ்ரானி பாத்தினானி, இந்த சொர்க்கத்திற்குள் ஓடக்கூடிய ஆறுகள். 2 விதமான ஆறுகள் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு இறக்கி இருக்கிறான். அதுதான் நீல் நதியும் ஃபிராத் நதியும், ரெண்டுமே இராக்கில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி சொர்க்கத்துடைய நியமத்துகளை சொர்க்கவாசிகளுக்கு கூட்டிக் கொண்டே செல்லுவான். இப்ப சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள், சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய இந்த குடிபானங்கள், சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய இந்த பறவைகளுடைய கறிகள், இப்போ சந்தேகம் வரும் நமக்கு, இவ்வளவு சாப்பிட்றாங்களே சொர்க்கவாசிகள் பசியின் காரணமாக சாப்பிட்றாங்களா, அல்லது இவ்வளவு சாப்பிட்றாங்களே இந்த சாப்பாடுலாம் அவர்களுக்கு என்னவாகும்? ஏனென்று சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, சாப்பிட்டு கொண்டே இருங்கள், குடித்து கொண்டே இருங்கள், நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையிலே செய்து வந்த அமல்களுக்கு பகரமாக.
வஃபாகிஹத்தி மிம்மா யத்கையிரூன், எந்த பழங்களை வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலாம். வலஹ்மி தயிரி மிம்மா யஷ்தஹூன், எந்த பறவைகளின் கறிகளை விரும்புகிறார்களோ அவற்றிலிருந்து சாப்பிடலாம். வஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுசு வதலஸ்ஸுல் அயுன், அவர்கள் நஃப்ஸுக்கு நஃப்ஸு ஆசை வைக்கக்கூடிய உணவுகள் அங்கே கிடைக்கும், கண்கள் குளிரக்கூடிய உணவுகளும் அங்கே கிடைக்கும். இவ்வளவு உணவுகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்களே, இந்த எல்லா உணவையும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்னமாகும், அங்கே ஏதாவது அசுத்தம் இருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா யபூலூன வலா யதகவ்வதூன், அங்கே அவர்களுக்கு சிறுநீருடைய தேவையும் இருக்காது, மலம் ஜலம் எதுவுமே இருக்காது. அவர்கள் முழுமையாக சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு ஏப்பம், ஜுஷாவும் ஒரு ஏப்பம் வரும், அந்த ஏப்பத்திலிருந்து கஸ்தூரியினுடைய வாசனை வீசும், எல்லாமே செரிச்சு போயிடும். ஒரு வேர்வை உடம்பிலிருந்து வெளியேறும், அந்த வேர்வையிலிருந்து கஸ்தூரி வாசி வெளிப்பு கஸ்தூரி வாசனை வெளிப்படும், எல்லா உணவுமே சரிச்சு போயிடும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அங்க அந்த சொர்க்கத்துல சாப்பிடுறதன் மூலமாக அதிகமா சாப்பிடுறதுனால கொலஸ்ட்ரால் வந்துட போறது கிடையாது, சுகர் பேஷண்ட் ஆகிட போறது கிடையாது, எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டியது கிடையாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சவுன்னா ஒரு ஏப்பம் வரும், ஒரு வேர்வை வரும், அதிலிருந்து கஸ்தூரியினுடைய வாடைகள் தான் வீசுமே தவிர அதிலிருந்து துருநாற்றம் கூட வராது, மொத்தமா செரிச்சு போயிடும். அதே போல சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய முதல் உணவு, அல்லாஹுடைய முதல், அதாவது விருந்தாளிகளை உபசரிக்கும் விதமாக அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய முதல் உணவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தகூனுல் அர்து யௌமல் கியாமா குப்ஸதன் வாஹிதன் யதகஃபஉல் ஜப்பாரு பியதிஹி كما يتكفه احدكم خبزته في السفر نزلا لاهل الجنه. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த துன்யா, இந்த பூமி, இந்த பூமி பெருசிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு ரொட்டியை தயார் செய்து வைத்திருப்பான். உங்களில் ஒருவர் எப்படி பயணத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ரொட்டியை மடித்து வைத்துக் கொள்கின்றாரோ, அதுபோன்று ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய அரசனான அல்லாஹ் அந்த ஒரு ரொட்டியை தன்னுடைய ஒரு கையிலே சுருட்டி உங்களுக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, இந்த ரொட்டியை சாப்பிட்றதுக்கு கறி வேணுமே, பொரிச்ச கறி இல்லாமல் ரொட்டியை சாப்பிட்டு நம்ம பழக்கப்பட்டது கிடையாது, ரொட்டினாலே அங்கே கறி நமக்கு தேவையா இல்லையா? அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்ன கறி என்று சொன்னால், சொர்க்கத்தினுடைய அந்த மரங்களிலே, சொர்க்கத்தினுடைய அந்த புற்களிலே மேய்ந்த ஒரு காளை மாடு, சவுர், அந்த காளை மாட்டை அறுத்து அது போன்று மீனையும் அறுத்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புசிக்க கொடுப்பான். அந்த காளை மாட்டையும் மீனுடைய அந்த ஈரலும் சொர்க்கவாசிகளுக்கு அந்த ரொட்டியினுடனே சேர்த்து கொடுக்கப்படும். இது முதல் உணவு. யார் கொடுக்கிறது இந்த உணவு? நேரடியாக ரஹ்மான் ரப்புல் ஆலமீனுடைய தஸ்தர்கான், அவனுடைய விருப்பிலே கொடுக்கப்படக்கூடிய உணவு. சொர்க்கவாசிகளுடைய பாத்திரங்கள், அவர்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியவை, ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது எல்லாமே உங்களுக்கு தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும், எந்த கணக்குமே கிடையாது. எவ்வளவு பாத்திரங்கள், எவ்வளவு குடிப்பதற்குண்டான டம்ளர்கள், கிளாஸ்கள், கூஜாக்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமோ எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பி அக்வாபின் வ அபாரீக வ கஸ்மின் மின் மஈன், மதுரமான தண்ணீர்களை கொண்டு, மதுரமான பானங்களை கொண்டு சொர்க்கவாசிகளை சுற்றி வருவார்கள். தங்க அந்த சொர்க்கத்தினுடைய பணியாளர்கள், குழந்தைகள், அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்டதாக இருக்கும். சிலருடைய கையில கிளாஸ் இருக்கும், சிலருடைய கையில கூஜாக்கள் இருக்கும், சிலருடைய கைகளில் தட்டுகள் இருக்கும், இது எல்லாமே தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்டதாக இருக்கும். கணக்கு கிடையாது, எத்தனை வேண்டுமானாலும் வச்சு கொள்ளலாம். இந்த துன்யா மாதிரி எடை பற்றாக்குறையெல்லாம் கிடையாது, இங்க வாங்கிட்டு போனா நம்ம வீட்டில் ரெண்டு அலுமாரியில் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க முடியுமா? சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலத்தை, விஸ்தீரணத்தை கொடுத்திருப்பான். எவ்வளவு வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள. இப்போ அடுத்து சொர்க்கவாசிகளுடைய டிரெஸ், அவர்களுடைய ஆடைகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை பற்றியும் பல இடங்களிலே புகழ்ந்து புகழ்ந்து சொல்கின்றார். இந்த துன்யாலேயே மிக உயர்ந்த ஆடையாக, மிக மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஆடை எது என்று சொன்னால் பட்டு ஆடை. ரொம்ப காஸ்ட்லியான ஆடை என்று சொன்னால் பட்டு ஆடை. காரணம், அந்த பட்டு அவ்வளவு கிடைப்பது அரிதானது, அதே போல் அதை அணிவது ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சாஃப்ட், ரொம்பவும் அதாவது அணிந்து கொள்வதற்கு ரொம்ப தோதுவாக இருக்கும். அது தொடும் பொழுதே அதிலிருந்து ஒரு தனி உங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கல்லவா, இந்த எல்லா ஆடைகளுமே பட்டிலேயே பலவிதமான பட்டுகளால் செய்யப்பட்டிருக்கும்.
Allah subhanahu wa ta'ala Quran ila kuripidhan wajazahum bima sabaru jannatan wa harira. Allah ta'ala sulhindan.